உங்களுடைய கை வளையல்கள் குழுங்கும் போது ஏழைகளையும் சேர்ந்து ஒன்னா ஒழிக்கிற மாதிரி இருக்கு. அச்சம் வடம் நாணம் பயிர்ப்புங்கிற நாலு காலாலையும் பந்தல் போட்டு அதுல படர்ந்திருக்கிற பெண்மைங்கிற பச்சை கொடி காத்துல அப்படி இப்படி அசையற மாதிரி இருக்கு. நீ இப்ப வெட்கத்தால வளைஞ்சிருக்க வேண்டும். அது மட்டுமா, இப்ப உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? நவரசங்களும் போட்டியிட்டு நாட்டியமானது. அடடா, நானே பேசிட்டு இருக்கு, நீ ஏதாவது பேசு. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள் தெரியுமா? பேசாம மூணு இருந்தா எப்படி? ஏதாவது பேசு. உங்க கிராமத்துல பொண்ணுங்கள்லாம் சந்தோஷமான நாட்கள் கூட இப்படி தான் பேசாம இருப்பாங்களா? பின்ன ஆடி பாடி ஆனந்தமா இருப்பாங்க. அப்படின்னா நீயும் ஆடி பாடு, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ, நான் பாட மாட்டேங்க. நான் பாட்டு போட்டது கேட்டு வீட்டுல எல்லாரும் முடிச்சிட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? கணவன மனைவியும் சந்தோஷமா இருக்கிறதா நினைப்பாங்க. இத பாரு, நான் ஆனந்தமா இருக்கணும்னா நீ ஆடித்தான் தேவை. மை வேர்ட் இஸ் வேர்ட். உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன்.
பாக்குறேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்புன இல்ல, அதுக்கு பழி வாங்கத்தான் நான் உன கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த நாடகத்தை தயார் செஞ்சேன் தெரியுமா? முதல் கட்டம் ஜெயில இருந்து திரும்பினேன், நல்லவனா நடிச்சேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த நாடகத்தை தயார் செஞ்சேன் தெரியுமா? முதல் கட்டம் ஜெயில இருந்து திரும்பினேன், நல்லவனா நடிச்சேன். உன்னுடைய நடவடிக்கைகளை கவனிக்க அங்கங்க ஆட்களை பணத்தை கொடுத்து வச்ச. அடுத்த கட்டம் நீ தந்தைக்கு போறதா எனக்கு தகவல் கிடைச்சது. வர்ற வழியில என் ஆட்களை வச்சு உன்னை மடக்க சொன்ன. பிறகு நானே வந்து அவங்களை அடிச்சு விரட்டி உன்னை காப்பாத்தினேன். ஆனாலும் உனக்கு மேல முழு நம்பிக்கை வரல. அடுத்ததா உன் மாட்டை பத்தி பேப்பர்ல படிச்சேன். அதே நேரத்துல அந்த மாடு உனக்கு சொந்தம் இல்லைங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு அதுக்கு சொந்த காரண கண்டுபிடிச்ச. மாட்டை பிரிச்ச, உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த. முழுக்க முழுக்க நீ என்ன நம்பிட்ட. அதுக்கப்புறம் நடந்த கல்யாண நாடகம் தான் உனக்கு தெரியல. ஆமா, கல்யாண பொண்ணு, அவங்க அப்பா அண்ணன் எல்லாமே பணத்துக்காக நான் சொன்னபடி ஆடிய கை பொம்மை. அம்மா அப்பா அத்தைக்கு இதெல்லாம் தெரியாதுங்களா? ஆமா, எப்படி என்ன இப்படியே வாழ்க்க போறாம அழுதுகிட்டே. இந்த உலகத்துக்குத்தான் நானும் நீ கணவன் மனைவி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு கணவனும் இல்ல, நீ எனக்கு மனைவி. விஜயா, நீ எனக்கு வாங்கி கொடுத்தது 2 மாசம் தண்டனை. ஆனா இப்ப நான் உனக்கு கொடுக்க போறது ஆயுள் தண்டனை. விஜயா, ஆயுள் தண்டனை. எனக்கு கை மேல பலன் கிடைச்சு போச்சுமா. ஆமா லட்சுமி, இந்த பழி வாங்கறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சொல்லிட்டு போயிட்டாருமா. இன்னைய வாழ்க்கை என்ன ஆகும் போது எனக்கே புரியல. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதை விட நான் மலடியாவே இருந்திருக்க கூடாதான்னு என்ன நானே நொந்துக்கிறேன். அவன் என்ன ஏமாத்தி நாடகம் ஆனதை கூட நான் பெருசா நினைக்கல. உன்னை போல ஒரு மாணிக்கத்தை மதிக்காம அதை தூக்கி குப்பையில எரிஞ்சுட்டானே பாவி. அவன் எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு தாயும் இல்ல. அவன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன். வேண்டாத்த, நெருப்ப நெருப்பால் அணைக்க முடியாது. அவர் ஏற்கனவே என் மேல வெறுப்பா இருக்காரு. இப்ப நீங்க அவரை ஏதாவது சொன்னீங்கன்னா விலகி விபரீதமான ஆள் ஆகலாம். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. அவன் திருத்தி இன்னைக்கு செய்ய முடியும். முடியாதுமா, உன் தாலி கைத்துல தடவன மஞ்சள் ஈரல் காயறதுக்குள்ள உன்னை விட்டுட்டு போன அந்த அயோக்கியனை எப்படிமா திருத்த முடியும்? நம்பிக்கை இருக்கத்த, முயற்சி பண்ற. முடியல, உங்க உதவியை நாடுறேன். அது வரைக்கும் இதை நீங்க கண்டுக்காதீங்க. மன்னிக்கணும், உங்க மனநிலை புரியாம பேசிட்டேன்.
குளிர் அதிகமா இருக்கே, உள்ள வாங்க. இது உங்க வீடு, ஏன் தயங்குறீங்க? வாங்க வாங்க. முதலிரவிலேயே மனைவியை விட்டுட்டு நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நாய மறந்து அமைதியா இருக்கணும் தான் இங்க வந்த. ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டேன். இது வரை தள்ளி நிக்கிறேன் வாபு.